இரண்டாம் உலக போர்ல இந்திய வீரர்களும் கனடிய வீரர்களும் தோளோடு தோல் சேர்ந்து நாசி படைகள் கிட்ட எதிராக சண்டை போட்டாங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு பழமையான உறவு. இதுக்கு நடுவுல ஜஸ்டின் ட்ரூடோ சரியா இதை கணிக்க முடியாம, இதை சரியா கையாள தெரியாம, இந்த உறவை வந்து உள்ளம் மட்டுப்படுத்தி இது ஒரு பாதாளத்துக்கு போற அளவுக்கு தன்னுடைய ஆட்சியை தக்க வச்சுக்கணும், மற்றும் இப்ப எலெக்ஷன் வந்து நீங்க எழுதி வச்சிருக்கீங்க கனடால ட்ரூடோ வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. என்றுமே இல்லாத அளவுக்கு பணவீக்கம், வேலையின்மை, பொருளாதார சுணக்கம் போன்ற எல்லா பிரச்சனைகளுமே கனடால இப்ப தலையெடுத்திருக்கு. அந்த மக்கள் இதெல்லாம் பார்த்தது கிடையாது, ரொம்ப காமா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்கள். சோ இப்ப இங்க டைவர்ஷன் தேவைப்படுது. டைவர்ஷன் தேவைப்படுதுன்றது ஒரு மேஜர் சென்சிட்டிவ் இஷ்யூ எடுக்கணும். அதான் இப்ப ட்ரூடோ வந்து அரசியல் காரணத்துக்காக பண்ணிட்டு இருக்காரு. இந்திய அரசாங்கத்துக்கும் அந்த கொலைக்கும் தொடர்புன்னு சொல்ற ஒரு அக்யூசேஷன் வைக்கிறாங்களே, எந்த அடிப்படையில அந்த குற்றச்சாட்டு அவங்க முன்வைக்கிறாங்க? இல்ல, இப்ப அந்த பிரதமர் ட்ரூடோ பாராளுமன்றத்துல ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்ல பேசின அந்த வார்த்தைகளை கவனிச்சீங்கன்னா, கிரெடிபிள் எவிடென்சஸ் ஃபார் த அலிகேஷன்ஸ் இருக்கிறாரு. குற்றச்சாட்டுக்கு கொஞ்சம் இது இருக்கு, ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, குற்றத்துக்கு கிரெடிபிலிட்டி இருக்குன்னு சொல்லல, எங்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. சைனா அங்க தனியார் தன்னுடைய தனி காவல் நிலையம் நடத்திட்டு இருந்தாங்க கனடால. அவர் வந்து ஓபனா சொல்றாரு, கனடால இந்துக்கள் இருக்காதீங்க, எல்லாரும் வெளியேறுங்க அப்படின்ற ஓபன் த்ரெட் அவங்க கொடுக்குறாங்க. சோ இப்ப எத்தனை இந்தியர்கள் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து பல இடங்கள்ல இருந்து போய் அங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. ரெண்டு வாரம் கழிச்சு கனடால இருக்கக்கூடிய ஒரு நகரத்துல ஒரு ஏரிக்கு பக்கத்துல அவங்க சடலமா மீட் எடுக்கிறாங்க. இப்ப இவங்களோட உயிருக்கு ஒரு விலையும், இங்க ஒரு நிஜர் போன்ற உயிருக்கு ஒரு விலையும் அப்படின்ற போது, நீங்க மத ரீதியா யாருக்கு உங்க ஓட்டு தேவைப்படுது அப்ப மலுச்சிக்கல் அவ்வளவா இல்ல. சோ பியூரா ஒரு பொலிட்டிக்கல் ரீசனுக்காக தான் ட்ரூடோ பண்றாரு. அந்த பொலிட்டிக்கல் ரீசனுக்கு ஒரு லிமிட் இருக்கு. ஒனிடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா மற்றும் கனடா நாட்டுக்கு இடையிலான ஒரு பிரச்சனை வந்துட்டு இப்ப நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கு கொண்டே இருக்குன்னு கூட சொல்லலாம். இப்ப சமீபத்துல இந்திய அரசாங்கம் கூட வந்துட்டு கனடாவுக்கான விசா வந்து தடை செஞ்சு தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்கிறதா கூட செய்திகள் வருது. சோ இந்த விவகாரத்துல என்ன நடக்குது அதை பத்தி முழு தகவல்கள் நம்முடைய பேசுறதுக்காக முன்னாள் ராணுவ வீரரான மேஜர் மதன் அவர்கள் இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் ஜெயன் சார். இப்ப இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க நிறைய தடவை நிறைய வீடியோ கூட பேசியிருக்கீங்க. சோ இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் முதல்ல என்ன காரணம், அது இந்தியா கனடா இடையிலான பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் யார் முதல்ல ஸ்டார்ட் பண்ணது? இந்தியா கனடா உறவு அப்படின்றது நம்ம இது ஒரு நட்பு நாடு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இரண்டு நாடுகளுக்குமே ரொம்ப தூரமான ஒரு ரொம்ப வருடமான ஒரு நட்பு இருக்கு. உதாரணத்துக்கு இரண்டாம் உலக போர்ல இந்திய வீரர்களும் கனடிய வீரர்களும் தோளோடு தோல் சேர்ந்து நாசி படைகள் கிட்ட எதிராக சண்டை போட்டாங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு பழமையான உறவு. கணிசமான இந்தியர்கள் அங்க குடியேறி இருக்காங்க, அது ஒரு மிக முக்கியமான பாயிண்ட். இந்தியர்களை வரவேற்கக்கூடிய ஒரு நாடு இது. பட் 70களில் 70ஓட எண்டில் நீங்க பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும்போது இந்த காலிஸ்தான் தீவிரவாதம் அப்படின்றது கொஞ்சம் இதுவாச்சு. அதோட மிக முக்கியமான ஃபேஸா அன்னைக்கு இருந்த ஜெர்னல் சிங் பிந்திரன் லாலான்ற ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட், பிறகு தீவிரவாதியா மாறி அந்த பொற்கோவில சுட்டுக் கொல்லப்பட்ட கதையெல்லாம் நமக்கு தெரியும். சோ அந்த இடம் காலிஸ்தான் அப்படின்ற அந்த பிரச்சனையை ஆரம்பிக்கும் போது அதற்கு பிந்திரன்வாலாவுக்கு ஆதரவா அன்னைக்கு இருந்தது காங்கிரஸ், குறிப்பா சஞ்சய் காந்தி அவர்களை நம்ம குறிப்பிட்டு சொல்லணும். இல்ல, அவர் தான் வந்து அவரை வளர்த்து விட்டார். ஒரு கவுண்டர் ஃபோர்ஸா அக்காலிதளத்துக்கு ஒரு கவுண்டர் ஃபோர்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொலிட்டிக்கல் ரீசன்காக பண்ணது. அது திசை மாறி அவர் ஒரு தீவிரவாதியா உருவெடுத்து காலிஸ்தான் இயக்கத்துக்கு ஒரு அடையாளமா மாறிட்டார். அதன் பிறகு ஒரு ராணுவ நடவடிக்கை எடுக்கிறாங்க, பொற்கோவிலுக்குள்ள இந்திய ராணுவம் போகுது. அதுக்குள்ள நடந்த சர்ச்சைகள் எல்லாம் தெரியும். சீக்கியர்கள் உலகம் முழுக்க ரொம்ப கொதிப்படைஞ்சாங்க, காயம்பட்டாங்க. பிறகு அது இந்திரா காந்தியோட படுகொலையில போய் முடிந்தது. பிறகு ஒரு வன்முறை 1784 நம்ம டெல்லியில நடந்த பார்த்தோம், சீக்கியர்கள் நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க. சோ இதுக்கு ஒரு கசப்பான, ரொம்பவும் கசப்பான ஒரு பின்னணி இருக்கு. எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருந்தது, அரசியல் காரணங்களுக்காக இது அப்படியே போய் போய் ஒரு இடத்துல இருக்கு. சோ இது கனடா லிங்க் எங்க இருந்து வருதுன்னா, கனடாவுடைய குடியுரிமை அந்த நாட்டோட சட்டத்திட்டங்கள் எல்லாமே ஒரு வேற நாடுகள்ல ப்ராசிக்யூட் பண்ணக்கூடிய, இப்ப ஒரு புகலிடம் வேணும், உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் அசைலம் வேணும்னா நீங்க போலாம், அவங்க வந்து வரவேற்பாங்க, அப்படிப்பட்ட ஒரு இது இருந்தது. சோ அப்ப கணிசமான அளவு காலிஸ்தான் பிரிவினைக்கு ஆதரவா இருந்த தீவிரவாதிகள் மற்றும் அவர்களுடைய ஆதரவாளர்கள் இவங்க எல்லாம் அன்னைக்கு 70களிலேயே கனடால போயிட்டு ஒரு கணிசமான அளவு தப்பிச்சு போனாங்க. அந்த நாடு வந்து அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது. அதை அன்னைக்கே இந்திரா காந்தி அரசாங்கம் கடுமையாக எதிர்த்தாங்க. ஸோ இந்தியா கனடாக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்றது இந்த ஒரு பிரச்சனை மட்டும்தான். இதே மாதிரியான அடைக்கலம் வந்து அவங்களுக்கு ஈழத்தமிழர்களுக்கும் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம மறக்க முடியாது.
எல்டிடியும் ஓரளவுக்கு அங்க ஆக்டிவா ஈழ இருக்காங்க. தமிழர்களையும் இந்த காலிஸ்தான் அமைப்பையும் நம்ம கம்பேர் பண்ண முடியுமா? சில நேரங்கள்ல ஈழத் தமிழர்கள் வந்து நிறைய அகதிகளா இல்ல இல்ல கூட இல்ல நான் இல்ல இல்ல நான் நான் சொல்றது வந்து நான் சொல்றது வந்து கம்பேர் பண்ணல, அந்த நாட்டோட குடியுரிமை சட்டங்கள் எப்படி அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். அதுக்காக சொல்றேன் நான் உங்களுக்கு, இது கம்பாரிசன் கிடையாது, நிச்சயமா இது கம்பாரிசன் கிடையாது. இவங்க போர் சூழ்நிலையில இருந்து தங்க உயிரோட காப்பாத்திக்கிறதுக்காக தஞ்சம் போகிறது வேற, பிரிவினைக்காக இங்க இருந்து தஞ்சம் போகிறது வேற. இல்ல அந்த விஷயத்த நான் கனடாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்துமே அனுப்புறேன் கேக்குறேன். அதாவது இப்ப அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி இந்த குடியுரிமை கொடுக்கும் போது வந்துட்டு பொலிட்டிக்கல் ரீதியா அவங்க அதை யோசிக்க மாட்டாங்களா? ரெண்டு நாடுகளுக்கு இடையான பிரச்சனை அது ஏற்படுமா அப்படிங்கறத பத்தி அவங்க கன்சிடர் பண்ணிருக்க மாட்டாங்க. இல்ல அதை பண்ணல, அவங்களுடைய பாலிசிஸ் என்னைக்குமே வந்து ஒரு கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் டிஃபர் ஆகிட்டே இருக்கும். இப்ப ஜஸ்டின்டோட தந்தை எடுத்தீங்கன்னா, சைனா கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தை பிஆர்சிய முதல் முதலா அங்கீகரித்த முதல் மேலை நாடு வந்து கனடா தான். அதை அறிவிச்சது வந்து ஜஸ்டின்டோட தந்தை அவர்கள். சோ அவங்க இந்த மாதிரி ஸ்டாண்ட கான்ட்ரடிக்டரியான ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அவங்களுடைய நாடு தீவிரவாதத்தால பெரிய அளவுக்கு இது வரைக்கும் பாதிக்கப்படலை, இதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த தீவிரவாதத்தோட பாதிப்பு என்ன, அதோட வலி என்ன அப்படின்றது இந்தியா போன்ற நாடுகளுக்கு தான் தெரியும். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க ஒரு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இப்படி போன்ற விஷயங்கள் அவங்க சொல்றாங்க, கருத்துரிமை பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இதோட ஹைலைட் எங்க போய் முடிஞ்சதுன்னா, இந்தியன் ஏர்லைன்ஸோடைய விமானம் கனிஷ்கா விமானத்தை காலிஸ்தான் தீவிரவாதிகள் தாக்குறாங்க, 370 பேர் இறக்குறாங்க. அதுல 270 பேருக்கும் அதிகமானது அங்க இருக்கக்கூடிய கனடிய சீக்கியர்கள், அதிகமா அவங்க தான் இருந்தாங்க. அந்த பிளைட் வந்து லண்டன் வந்து டேக் ஆஃப் ஆகி போகும்போது அது பெரிய ஒரு இதாச்சு. அதன் பிறகுதான் இது வந்து இல்ல, இது தீவிரவாதத்தோட நேரடியா சந்திச்ச முதல் இன்சிடென்ட் வந்து அதுதான் கனடா. அதன் பிறகு கனடால இருக்கக்கூடிய மக்கள், அங்க இருக்கக்கூடிய மக்கள், சி அது ஒரு இமிகிரேஷன் இமிகிரேட்டட் கண்ட்ரி, நேட்டிவ்ஸ் யாருமே இங்க கிடையாது, அவங்க நேட்டிவ்ஸ் எல்லாம் இதாயிட்டாங்க. சோ அவங்க ஒரு பார்வையில பார்க்கும்போது இது தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி அதுக்கு ஆதரவு வந்து இதுக்கு எது கடும் எதிர்ப்பு கிளம்பிச்சு. அதே சமயம் 90களில் இந்தியாவில காலிஸ்தான் தீவிரவாதம் முற்றிலும் ஒழிக்கப்பட்டது. அன்னைக்கு இருந்த அரசாங்கத்தால கேபிஎஸ் கில் அவர்களுடைய மிகப்பெரிய ரோல், இந்திய ராணுவத்தோட ரோல் இருந்துச்சு. பிறகு இந்த காலிஸ்தான் இயக்கம் அப்படின்றது அடங்கி போச்சு. சோ இன்னைக்கு இதை எடுத்துட்டு தூக்கி கொடி பிடிக்கிறவங்க எல்லாருமே முழுவதும் கனடிய நாட்டு குடியுரிமை பெற்றவர்கள், அவர்கள் இந்தியர்கள் அல்ல. இந்தியாவுடைய குடியுரிமையை சரண்டர் பண்ணிட்டு அந்த நாட்டோட குடியுரிமையை எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துட்டு அந்த இந்த பிராண்டை அப்படியே லைவ்ல வைக்கிறாங்க. நீங்க பிந்திரன்வாலாவுடைய அந்த போட்டோ புகைப்படம் ஸ்டிக்கர் எல்லாம் பாத்தீங்கன்னா கனடால கணிசமான அளவுக்கு பாப்புலரான ஒரு ஃபேஸா அந்த பிராண்டை மெயின்டைன் பண்றாங்க. பட் அந்த காலிஸ்தான் தீவிரவாதம் அப்படின்றது அந்த ஒரு அதை நீங்க வந்து போராட்டம் எடுங்க இல்ல தீவிரவாதம் எடுங்க, எப்படி எடுத்தாலும் திசை மாறி ஐஎஸ்ஐயோடைய நேரடி தொடர்பு, ஐஎஸ்ஐயோட மரண மறைமுகம் தொடர்பு, இது ரெண்டுமே பல இடங்கள்ல இந்தியா எவிடன்ஸோட கொடுத்துருக்காங்க. கனடாக்கும் கொடுத்துருக்காங்க, யூகேக்கும் கொடுத்துருக்காங்க. சோ இப்ப யூகே இந்த பாயிண்ட புரிஞ்சுக்கிட்டு அவங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்கா இரட்டை கோபுர தாக்குதலுக்கு அப்புறம் தீவிரவாதம் அப்படின்றது ஒரே தட்டுலதான் பார்க்கணும், இது இனம் மதம் இல்ல வந்து இந்த தீவிரவாதி குட் தீவிரவாதி பேட் தீவிரவாதின்ற மாதிரி பார்க்க கூடாது அப்படின்றதுல அவங்களும் தெளிவா இருக்காங்க, இதா இருக்கு. பட் கனடா இன்னும் மாறல. இப்ப இந்த ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய 2023ல ஒரு கணிசமான அளவு அங்க வந்து ஒரு சீக்கிய ஆதரவு தேவைப்படுது. ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்ல இருக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய ஜக்மீத் சிங் ஒரு சீக்கியர், அவரும் ஒரு காலிஸ்தான் ஆதரவாளர் தான். அவரோட தயவுல தான் இன்னைக்கு வந்து 20 சீட் எம்பி இதை வச்சுட்டு இருக்காரு. அந்த தயவுல தான் இன்னைக்கு இந்த அரசாங்கமே ஓடிட்டு இருக்கு. சோ இன்னைக்கு அந்த நாட்டோட வெளியுறவு கொள்கை அப்படின்றது ஒரு தராசில் வச்சுட்டு அந்த நாட்டு உள்ளோட உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல் தேவைகள் அப்படின்றது ஓட் பேங்க் அங்க தேவைப்படுது. இதுக்கு நடுவுல ஜஸ்டின் ட்ரூடோ சரியா இதை கணிக்க முடியாம, இதை சரியா கையாள தெரியாம இந்த உறவை வந்து உள்ளம் மட்டுப்படுத்தி இது ஒரு பாதாளத்துக்கு போற அளவுக்கு தன்னுடைய ஆட்சியை தக்க வச்சுக்கணும். மற்றும் இப்ப எலெக்ஷன் வந்துச்சா நீங்க எழுதி வச்சுக்க கனடால ட்ரூடோ வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது, ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு இதுல இருக்கிறாங்க. ரெண்டாவது, என்றுமே இல்லாத அளவுக்கு பணவீக்கம், வேலையின்மை, பொருளாதார சுணக்கம் போன்ற எல்லா பிரச்சனைகளுமே கனடால இப்ப தலையெடுத்திருக்கு. அந்த மக்கள் இதெல்லாம் பார்த்தது கிடையாது, ரொம்ப காமா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்கள். சோ இப்ப இங்க டைவர்ஷன் தேவைப்படுது. டைவர்ஷன் தேவைப்படுதுன்றது ஒரு மேஜர் சென்சிட்டிவ் இஷ்யூ எடுக்கணும். அதைதான் இப்ப ட்ரூடோ வந்து அரசியல் காரணங்களுக்காக பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் பிள்ளையார் சொல்லியே தவிர, நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு நிஜரா இருக்கட்டும், இல்ல ஒரு நிஜர் வேற யாராவது இருக்கலாம், இது இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. நாங்க டொமஸ்டிக் கம்பல்ஷன்ஸ்ல ட்ரூடோ இந்த வேலையெல்லாம் பண்றாருன்னு நம்ம பார்க்க முடியும். ஓகே சார், இப்ப இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா மேல வந்துட்டு அவங்க ஒரு அக்யூசியேஷன் வைக்கிறாங்க, இந்திய அரசாங்கத்துக்கும் அந்த கொலைக்கும் தொடர்புக்குன்னு சொல்லிட்டு ஒரு அக்யூசியேஷன் வைக்கிறாங்கல்ல, எந்த அடிப்படையில அந்த குற்றச்சாட்டை அவங்க முன்வைக்கிறாங்க? இல்ல இப்ப அந்த பிரதமர் ட்ரூடோ பாராளுமன்றத்துல ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்ல பேசின அந்த வார்த்தைகளை கவனிச்சீங்கன்னா,
கிரெடிபிள் எவிடன்சஸ் ஃபார் த அலிகேஷன்ஸ் இருக்கிறது. குற்றச்சாட்டுக்கு கொஞ்சம் இது இருக்கு, ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. குற்றத்துக்கு கிரெடிபிலிட்டி இருக்குன்னு சொல்லல, எங்கிட்ட ப்ரூஃப் இருக்கு அப்படின்றது சொல்லல. சோ அலிகேஷன்ஸுக்கு நாங்க இது பண்றோம் அப்படின்னு சொல்லி ஹர்தீப் சிங் நிஜர் எங்களுடைய கனடாவுடைய குடியுரிமை பெற்றவர் அவர்களை வந்து இந்தியாவுடைய அரசாங்கத்தோட ஏஜென்சியா இருக்கக்கூடிய உளவுத்துறைன்றது இவங்க தலையிட்டு இது பண்ணிருக்காங்கன்ற மாதிரி அந்த குற்றச்சாட்டுக்கு ஒரு இது இருக்கு, கிரெடிபிலிட்டி இருக்கு, அதுக்கு ஒரு நம்பகத்தன்மை இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இப்ப அடுத்த நாள் என்ன சொல்றாரு, நேற்று இதை கொஞ்சம் பிரச்சனை பூதகரமா வெடிச்சு பெரிய எழுதியிருப்பு கிளம்பும் போது, இல்ல இந்தியாவை நாங்க ப்ரோவோகேட் பண்ணல, இந்தியாவை சீந்தி பார்க்க நாங்க விரும்பல அப்படின்ற வார்த்தையும் அவரு சொல்றாரு. பட் இது வார்த்தையோட நிறுத்திருந்தா பரவாயில்ல, இது எங்க போயிருக்கு இப்ப அப்படின்னா, டிப்ளமேட் நம்மளுடைய ஒரு உயர்மட்ட தூதரக அதிகாரியை அவங்க வெளியேற்றுறாங்க. இது ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது, நட்பு நாடுகளுக்குள்ள இந்த மாதிரியான நடவடிக்கைகள் வந்து என்னைக்குமே நடந்தது கிடையாது. இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைகள் வேற, இந்தியா சைனா அந்த மாதிரி பிரச்சனைகள் வேற, நம்ம ரெண்டுமே நட்பு நாடுகள் தான். ஸோ அந்த இடத்துல இப்ப இந்தியாவுக்கு இந்தியாவுடைய தொடர்பு இருக்கு, நம்மளுடைய வெளியுறவு கொள்கையில் இருக்கக்கூடிய முக்கிய முக்கியமான அங்கமா இருக்கக்கூடிய உளவுத்துறையோட தொடர்பு இருக்கு அப்படின்னா, அதுக்கு நீங்க எவிடன்ஸ் சப்மிட் பண்ணி ஆகணும். இப்ப உதாரணத்துக்கு லஷ்கர் இ தொய்பாவுடைய தலைவன் இருக்கக்கூடிய தீவிரவாத தலைவன் இருக்கக்கூடிய ஹபீஸ் சயீத் மும்பைல டெரர் அட்டாக் நடந்துட்டு இருக்கும் போது அந்த தீவிரவாதிகளோட நேரடியா பேசினதுக்காக மொபைல் இன்டர்செப்டர் ரா ரெக்கார்ட் பண்ணி ஐபி ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து யூஎன்ல போட்டு காமிச்சாங்க. இதுதான் இவங்க பண்ணிருக்காங்க, இத்தனை போன் கால்ஸ் வந்து பாகிஸ்தான்ல இருந்து வந்திருக்குன்னு சொல்லி. அதன் பிறகுதான் அதுல சம்பந்தப்பட்ட நிறைய தீவிரவாதிகள டெசிக்னேட்டட் டெரரிஸ்ட் சொல்லி உலகத்துல இருக்க பல நாடுகள் வந்து தலையீடு செஞ்சாங்க. பாகிஸ்தான பினான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் போர்ஸ் சொல்லக்கூடிய எஃப்ஏடிஎஃப் கிரே லிஸ்ட்ல வச்சாங்க. இப்ப நீங்க வெறும் குற்றச்சாட்டை மட்டும் சொல்லிக்கிட்டு அதுக்கு எவிடன்ஸ் கொடுக்கல அப்படின்னா, இது பொலிட்டிக்கலா தான் பார்க்கப்படுது. அவங்களோட எதிர்கட்சி தலைவர் மிக முக்கியமான கன்சர்வேட்டிவ் தலைவர் என்ன கேட்கிறாருன்னா, முதல் நாள் அவர் குற்றச்சாட்டை சொல்லும் போது இது கண்டிப்பா டீட்டெயிலா ஆராயணும், இதை வந்து விசாரணை செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க, எல்லாருமே ஆதரவு தான் தெரிவிச்சாங்க. பட் ரெண்டாவது நாள் அவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு உங்க நம்பகத்தன்மையை வந்து ஒரு கேள்விக்குறியா இது வைக்கிறது. சோ எங்களுக்கு இதோட கிரெடிபிலிட்டியோட நீங்க வந்து கொடுக்கணும்னா என்ன எஃப்ஐஆர் பண்ணிருக்கீங்க, கனடாவுடைய உளவுத்துறை அமைப்பான எம்எஸ்எஸ் என்ன இப்ப சிஎஸ்எஸ் என்னென்ன பண்ணிருக்காங்க, எங்களுக்கு நீங்க பப்ளிக்கா டிஸ்கஸ் பண்ணாட்டியும் எதிர்கட்சிகளான எங்களுக்கு அங்க நம்ம பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் கமிட்டின்னு இருக்கு, அதுல எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லாருமே உறுப்பினர்களா இருப்பாங்க எம்பிக்கள், அதே மாதிரி அங்கே இருக்கு, நீங்க அங்க டிஸ்கஸ் பண்ணுங்கன்றாங்க, அதையும் வந்து ப்ரூடோ பண்ணல. சோ இது ஒரு அரசியல் நகர்வா தான் நம்ம பாக்கணுமே ஒழிய, இதுல ஒரு உண்மையான ஒரு இது இருக்கா அப்படின்றத அவங்க ப்ரூஃப் கொடுத்தாதான் நம்ம நம்ப முடியும். இப்ப நீங்க சொன்னது போல கனடா வந்துட்டு இந்தியா கூட நீண்ட கால ஒரு நட்பு நாடா இருந்துட்டு இருக்கு. சோ இப்படிப்பட்ட சூழல்ல இந்தியாவுக்கு எதிரான ஒரு மூமெண்ட் வந்துட்டு கனடால வந்து வளர்வதை அந்த நாடு அங்கீகரிக்கிறது வந்து எந்த அளவுக்கு ராஜாங்க ரீதியில ஒரு சரியான விஷயமா இருக்கும். இப்போ இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்துறாங்கன்னா அது வேற மாதிரி விஷயம். ஆனா இந்தியா வந்து பிரிக்க வேண்டுமோ, இந்திய அரசாங்கத்தால தீவிரவாதிகள் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பை வந்து அவங்க கண்டுகொள்ளாமல் வளர்த்து விடுறதுக்கு போன்ற நடவடிக்கைகள் ஈடுபடுவது ராஜாங்க ரீதியை எப்படி அது சரியா இருக்கும்? இல்ல நிச்சயமா கனடாக்கு வந்து ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தும். நான் நல்லா திரும்பவும் சொல்றேன், கனடா வந்து ஒரு குடியேற்றி அங்கிருந்து வெளிநாட்டுல இருந்து பல நாடுகள்ல இருந்து ஒரு மக்கள் உருவாக்குன ஒரு தேசம், அமெரிக்கா மாதிரிதான் அது. சோ அப்படி உருவாகும் பொழுது நீங்க இந்த மாதிரி தீவிரவாதம் தீவிரவாதம் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சப்போர்ட் பண்ணும் பொழுது மக்கள் அங்க போக தயங்குவாங்க. இப்போ நீங்க நம்ம பேசக்கூடிய தருணத்துல நம்மளால தேடப்படக்கூடிய இன்னொரு குற்றவாளி ஒரு தீவிரவாதி குர்பவன் சிங் பன்னு, சிக் ஃபார் ஜஸ்டிஸ் சொல்லக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பு, தடை செய்யப்பட்ட அமைப்பை நடத்திட்டு வரக்கூடியவர், அவர் வந்து ஓப்பனா சொல்றாரு கனடால இந்துக்கள் இருக்காதீங்க எல்லாரும் வெளியேறுங்க அப்படின்ற ஓப்பன் த்ரெட் அவங்க கொடுக்குறாங்க. சோ இப்ப எத்தனை இந்தியர்கள் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து பல இடங்கள்ல இருந்து போய் அங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, அவங்க வேலை பாக்குறாங்க அப்படின்றது வேற, பட் அவங்களுக்கு அந்த திறமை இருக்கிறதுனாலதான் அந்த விசா கிடைக்குது. இப்போ ஒரு பெஸ்ட் டேலண்ட் தான் நீங்க உள்ள எடுக்கிறீங்க, அப்போ உங்களை நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு இந்தியர்களோட பங்கு மிக மிக முக்கியமானது. சீனா அவங்களுக்கு எதிராக இருக்காங்க, சீனா இத இப்போ காமெடி என்னன்னா அவங்களுடைய எதிர்கட்சி தலைவர் என்ன கேட்கிறாருன்னா, சைனா அங்க தனியார் தன்னுடைய தனி காவல் நிலையம் நடத்திட்டு இருந்தாங்க கனடால, அங்க இருக்கக்கூடிய சீன குடியுரிமை சீனர்களா இருந்து கனடா குடியுரிமை பெற்ற அவங்களை கண்காணிச்சு அவங்க கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கு பிரைவேட் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு நீங்க விட்டு வச்சிருந்தீங்க, அப்ப நாட்டோட இறையாண்மை பாதிக்கப்படலையா, நீங்க அங்க எதுவுமே பேசாம இருந்துட்டு இந்தியா மேல ஒரு குற்றச்சாட்டை வந்து நீங்க ப்ரூஃபே கொடுக்காம வைக்கிறீங்க அப்படின்றது அலிகேஷன். இது ட்ரூடோ அப்படின்ற தனி மனிதரோட
போன சில மாசத்துக்கு முன்னால வந்து அங்க டிராக்டர்ஸ் ஓட்டுநர்களுடைய போராட்டம் நடந்துச்சு. சோ அந்த நேரத்துல அந்த போராட்டத்தை ஒடுக்கிறதுக்காக நேஷனல் எமர்ஜென்சி கூட அறிவிச்சு அதே ஜஸ்டின் ரூட்ட தான். இப்ப வந்துட்டு எங்களுடைய நாட்டுல கருத்து சுதந்திரத்துக்கு நாங்க வந்து அலோவ் பண்ணுவோம், போராட்டத்தை அனுமதிப்போம் அப்படின்னு சொல்றது ரொம்ப பெரிய ஒரு முரண்பாடா இருக்குங்கிறது போல. இல்ல அதான் சொல்றேன், நீங்க இது வந்து ஒரு கிளியர் ஹிப்போக்ரசி. நீங்க கருத்துரிமையை தூக்கு பிடிக்கிறவங்களா இருந்ததுன்னா உங்க மேல அந்த அங்க நிக்கக்கூடிய டிரைவர்கள் வரி விகிதத்தை எதிர்த்து போராட்டம் பண்ணாங்க, அப்ப நீங்க அவங்க குரலை கேட்டிருக்கணும். அப்ப அங்க வந்து இப்ப நம்மளுடைய நாட்டுல அந்த எஸ்மா அப்படின்ற ஒரு சட்டம் இருக்கு, எசென்சியல் சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் ஆக்ட்னு ஒரு சட்டம் இருக்கு. ஸோ அதுபடி அங்க எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணி அவங்க எல்லாரையும் உள்ள போட்டு பல பேரோட லைசன்ஸ் கேன்சல் ஆகி அவங்களோட வாழ்வாதாரமே இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட நடவடிக்கை வந்து சர்வாதிகாரமா அவர் எடுக்கிறாரு. இன்னொரு பக்கம் வேற நாடு, சரி இப்போ இதே விஷயத்த நான் கேட்கிறேன், பாகிஸ்தான்ல பலுச்சிஸ்தான் மக்கள் அவங்களுடைய ஒரு போராளி குழுக்கள் இருக்காங்க, அவங்க அவங்களோட விடுதலைக்காக போராடிட்டு இருக்காங்கன்றது நம்ம எப்பயுமே தெரியும். பலுச்சிஸ்தானுடைய குரலா இருந்த ஒரு பெண், ஒரு இஸ்லாமிய பெண் அங்க கனடால குடியுரிமை பெற்றவங்க அங்க இருந்தாங்க, ஒரு பத்திரிகையாளர். அவங்களுடைய ஒரு ஒரு 2 வாரம் அவங்க காணாம போறாங்க, அவங்க தேடப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. 2 வாரம் கழிச்சு கனடால இருக்கக்கூடிய ஒரு நகரத்துல ஒரு ஏரிக்கு பக்கத்துல அவங்க சடலமா மீட் எடுக்கிறாங்க. இப்ப இவங்களோட உயிருக்கு ஒரு ஒரு விலையும் இங்க ஒரு நிஜர் போன்ற உயிருக்கு ஒரு விளையும் அப்படின்ற போது நீங்க மத ரீதியா யாருக்கு உங்க ஓட்டு தேவைப்படுது? அப்ப பலூச்சிகள் அவ்வளவா இல்ல, பலூச்சில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அங்க கணிசமான அளவு இல்ல, அப்ப அந்த ஓட்டு உங்களுக்கு தேவைப்படல. சோ பியூரா ஒரு பொலிட்டிக்கல் ரீசனுக்காக தான் ட்ரூடோ பண்றாரு. அந்த பொலிட்டிக்கல் ரீசனுக்கு ஒரு லிமிட் இருக்கு, நீங்க எந்த அளவுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை தாண்டி இது பண்ணும் பொழுது கனடா இனி ஒரு கேங்ஸ்டர் வந்து கேங்ஸ்டர் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பிரிவினைவாதிகளுக்கும் அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ஒரு நாடுன்னு அந்த நாட்டுக்கு தான் நஷ்டம் அது. ஏன்னா சி உங்களை மாதிரி இளைஞர்கள் வெளியில போறீங்க அப்படின்னா கனடாலன்னா நீங்க ஆஸ்திரேலியா போவீங்க, ஆஸ்திரேலியாலன்னா நியூசிலாந்து போவீங்க, 100 ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. பட் கனடாவை பொறுத்த வரைக்கும் ஹியூமன் கேபிட்டல் அப்படின்றதுல இந்தியா ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குது, அதை வந்து அவங்க கவனிச்சா ஆகணும். ரெண்டாவது கனடா இந்தியா வர்த்தகம் ரொம்ப பெரிய அளவுக்கு எல்லாம் கிடையாது, பட் கனடாவில் இருக்கக்கூடிய பணம் அங்க இருக்கக்கூடிய பணத்தை முதலீடு செய்யறதுக்கான மிகப்பெரிய சந்தையா இந்தியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்துட்டு போனாங்கன்னா இது ஒரு நிச்சயமா கனடாவுக்கு அதிக பாதிப்பு ஏற்படுத்தும் தான் என்னுடைய கருத்து.